வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னோட பேர் வந்து ராமச்சந்திரன். நண்பர்களே, கடலாலும் மலைகளாலும் சூழப்பட்ட நம்ம இந்த உலகத்தில் பல்வேறு நாடுகள் வந்து பல்வேறு இடங்களில் வந்து அமைஞ்சிருக்கு. பல நாடுகள் வந்து பல ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு பறந்து விரிஞ்சு நின்றுருக்கு. அப்படிப்பட்ட நம்ம உலகத்தோட அதிக பரப்பளவு கொண்ட 10 நாடுகளை பற்றி தான் நம்ம இந்த எபிசோட் வந்து பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலோட புது அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நண்பர்களே, நம்ம லிஸ்ட்டில் 10வது இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா அல்ஜீரியா. அல்ஜீரியாவோட மொத்த பரப்பளவு 23,81,741 ஸ்கொயர் கிலோமீட்டராக இருக்குது. நார்த் ஆஃப்ரிக்கா ரீஜியனில் வந்து இந்த அல்ஜீரியா அமைஞ்சிருக்கு. அரபிக் அண்ட் பெர்பர் மொழியை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக பேசுகிறாங்க. நம்ம லிஸ்ட்டில் 9வதாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா கஜகஸ்தான். கஜகஸ்தானோட மொத்த பரப்பளவு எவ்வளோன்னா 27,24,910 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குது. சவுத் சென்ட்ரல் ஏஷியா ரீஜனில் வந்து இந்த கஜகஸ்தான் நாடு வந்து அமைஞ்சிருக்கு. கர்க் அண்ட் ரஷ்யன் மொழியை வந்து பெரும்பாலும் இவங்க வந்து பேசுகிறாங்க. நம்ம லிஸ்ட்டில் வந்து 8வதாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா அர்ஜென்டினா. அர்ஜென்டினாவோட மொத்த பரப்பளவு 27,80,400 கிலோமீட்டராக இருக்குது. சவுத் அமெரிக்கா நாட்டில் வந்து சவுத் அமெரிக்கா ரீஜனில் வந்து இந்த நாடு வந்து அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் வந்து ஸ்பானிஷ் வந்து பேசுகிறாங்க இந்த நாட்டில். நம்ம லிஸ்ட்டில் 7வதாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா இந்தியா. இந்தியாவோட மொத்த பரப்பளவு 32,87,261 ஸ்கொயர் கிலோமீட்டராக இருக்குது. சவுத் சென்ட்ரல் ஏஷியாவில் ஏஷியா ரீஜனில் வந்து இந்திய நாடு வந்து அமைஞ்சிருக்கு. இந்தியன் இங்கிலீஷ் வந்து பேசுகிறாங்க. அதே மாதிரி தமிழ், அது தவிர 21 அஃபீஷியல் லாங்குவேஜ் ரெகனைஸ் லாங்குவேஜ் வந்து பேசுகிறாங்க இந்த நாட்டில், இந்திய நாட்டில். நம்ம லிஸ்ட்டில் 6வதாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவோட வந்து மொத்த பரப்பளவு 77,41,220 ஸ்கொயர் கிலோமீட்டராக இருக்குது. ஆஸ்திரேலியா தனி ரீஜியனாகவே இருக்குது. இதில் வந்து மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜை பேசுகிறாங்க. அஃபீஷியல் லாங்குவேஜ்னு இதில் மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஆஸ்திரேலியா நாட்டில் வந்து பேசுகிறாங்க. நம்ம லிஸ்ட்டில் 5வதாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா பிரேசில். பிரேசிலோட மொத்த பரப்பளவு வந்து 85,10,346 ஸ்கொயர் கிலோமீட்டராக இருக்குது. சவுத் அமெரிக்கா நாட்டில் வந்து இந்த பிரேசில் நாடு வந்து அமைஞ்சிருக்கு. மேக்ஸிமம் வந்து இங்கே வந்து போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் வந்து பேசுகிறாங்க அஃபிஷியல் லாங்குவேஜாக. நம்ம லிஸ்ட்டில் 4வதாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ். யூஎஸோட மொத்த பரப்பளவு வந்து 95,25,067 ஸ்கொயர் கிலோமீட்டராக இருக்குது. நார்த் அமெரிக்கா ரீஜனில் வந்து இந்த யுஎஸ் வந்து அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து இந்த நாட்டில் வந்து பேசுகிறாங்க. நம்ம லிஸ்ட்டில் 3வதாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா சைனா. சைனாவோட மொத்த பரப்பளவு வந்து 95,96,960 ஸ்கொயர் கிலோமீட்டராக இருக்குது. ஈஸ்டர்ன் ஏஷியா ரீஜனில் வந்து இந்த நாடு வந்து அமைஞ்சிருக்கு. சைனீஸ் லாங்குவேஜை வந்து மேக்ஸிமம் வந்து பேசுகிறாங்க. நம்ம லிஸ்ட்டில் வந்து 2வதாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா கனடா. கனடாவோட மொத்த பரப்பளவு ஸ்கொயர் கிலோமீட்டர் பிரகாரம் பார்த்தோம்னா 99,84,670 ஸ்கொயர் கிலோமீட்டராக இருக்குது. நார்த் அமெரிக்கா ரீஜனில் தான் கனடாவும் அமைஞ்சிருக்கு யூஎஸ் மாதிரியே. இதில் வந்து மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து பேசுகிறாங்க. நம்ம லிஸ்ட்டில் வந்து 1வதாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம்னா ரஷ்யா. ரஷ்யாவோட மொத்த பரப்பளவு ஸ்கொயர் கிலோமீட்டர் பிரகாரம் பார்த்தோம்னா 1,70,98,242 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் வந்து ரஷ்யா வந்து ரொம்ப பெருசாக பறந்து விரிஞ்சு நின்றுருக்கு. நார்த்தர்ன் ஏஷியா ஈஸ்டர்ன் யூரோப் ரீஜியனில் வந்து ரஷ்ய நாடு வந்து அமைஞ்சிருக்கு. மேக்ஸிமம் வந்து ரஷ்யன் லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க. ரஷ்யன் தான் எங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜாகவும் இருக்குது. ஸோ நண்பர்களே, நம்ம லிஸ்ட்டில் பார்த்த உலகத்தோட அதிக பரப்பளவு கொண்ட நாடுகள் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் நம்புகிறேன். நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.